ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ரொம்ப குட்டியான ஒரு அவுட்டிங் அண்ட் ஷாப்பிங் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், போர் அடிக்காது உங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து வீக்கெண்டுங்கிறதுனால வந்து கொஞ்சம் தருண் தீர்த்தம் எல்லாருமே கூட்டிகிட்டு நாங்கள் நாலு பேருமே ஜாலியாக வெளியில் போகிறோம். இன்றைக்கி டின்னர் கூட வெளியில் இருந்து தான் தருண் தீர்த்தாக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓணத்துக்கு அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து எப்பவும் அங்கேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. தீர்த்தாக்கு அந்த டைமில் ஃபீவர் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல, அதனால் நாங்கள் இங்கே எடுக்கிறோம். தருண் தீர்த்தக்கு மட்டும்தான். ஸோ வந்து நேராக இப்போ கடைக்கு தான் போக போகிறோம். கடைக்கு போயிட்டு அங்கெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். எங்களுடைய எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் தான், நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பள்ளம் நோண்டி வச்சுருக்கிறதுனால பயங்கர டிராஃபிக், இங்கே போகவே முடியல. சந்து சந்தா இதில் போக முடியல சொல்லி நாங்கள் ஷார்ட்டாக ஒரு வழியில் போனோம். அங்கே பார்த்து எல்லாருமே அந்த வழியில் தான் வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. நான் கடைக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் தான் தருணுக்கு சொன்னாங்க, கேர்ள்ஸ்க்கு தேர்ட் ஃப்ளோர். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு தருணுக்கு எடுத்தோம். இது காமிச்சது பார்த்திங்களா, இது எதுவுமே வந்து இது ஆமாம் இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தா பிடிக்கல, தருணுக்கு சைஸ் கரெக்டாக இல்லை. கடையில் வச்சு பார்த்துட்டு தான் அங்கே எடுத்தோம், பட் அவனுக்கு சைஸ் கரெக்டாகவே வரல. அப்புறம் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திருப்பி மாற்றுறோம். நம்மளுக்கு நான் அது நெக்ஸ்ட் ப்ளாகில் காமிக்கிறேன். செட் செட்டாக இருந்த மாதிரி கேஷுவல் இருக்கிற மாதிரி எடுத்தோம். நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி எடுத்தோமா, சரி நான் சொன்ன இந்த மாதிரி எடுக்க வேணாம், நம்ம ரெண்டு ரெண்டு செட்டை எடுத்துக்கலாம். ஒன்று கிராண்டாக எடுக்கிறதுக்கு, கேஷுவலாக வந்து ரெண்டு செட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெட் அண்ட் க்ரீன் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா அது மாற்றிட்டோம். அவனுக்கு கரெக்டாக இருக்குது, பட் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவனுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் மாற்றிட்டோம். அப்புறம் ஸோ ரெண்டு சார் தீர்த்தக்கு அதே மாதிரி தருணுக்கு நாங்கள் அங்கேருந்து எடுத்துட்டோம். அப்புறம் தீர்த்தாக்கு வந்து எனக்கு இந்த மிடி ரொம்ப பிடிச்சதுங்க, மினி டாப் மிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சின்ன கோட் மாதிரி ஏற்பட்ட, அவளுக்கு அது வேணவே வேணாம், அவள் அது வேணானே சொல்லிட்டா. அவளுக்கு இந்த புஃப் புஃப்னு இருக்கிறது தான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கர அடம் பிடிச்சா. அப்புறம் நாங்கள் வந்து நான் இது எதுவுமே எடுக்கல, காட்டன் டைப் ரெண்டு ஃப்ராக் ரெண்டு, இப்போ அவளுக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு எடுத்துடலாம், ஸோ அவளுக்கும் அதே மாதிரி எடுத்துடலாம் சொல்லிட்டு கேஷுவல் ரெண்டு அவளை எப்படிலோ பேசி சமாதானப்படுத்தி ரெண்டு அந்த மாதிரி எடுத்தேன். காட்டன் டைப் நல்லா இருக்கு, ஆனால் துணி கூட சூப்பராக இருக்கு. உங்களுக்கு அதுவும் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி எடுத்ததுன்ட்டு கேஷுவலாக போடுறது நல்லாயிருக்கும், பட் நிறைய டிசைன்ஸ் இருந்தது அந்த ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ நாங்கள் இங்கேருந்து ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து நேராக வந்து அது அப்போ வந்து ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு அப்போவே. அப்போ நாங்கள் நேராக வந்து ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்டு போனோம். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் டின்னர் எடுத்துக்கிட்டேன். தருண் தீர்த்தாலாம் ஹஸ்பண்ட் தருண் தீர்த்தாலாம் சிம்பிளாக தான் எடுத்தாங்க. ஸோ நான் மட்டும் வெளியில் சாப்பிட்டேன். இன்றைக்கி தருண் தீர்த்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வாங்கி கொடுத்தேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க நைட் ஆகிடுச்சு, இப்போவே 7 மணி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பெரம்பூரில் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன், பட் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக்கேட் பண்ணும்போது கூட அவங்க கேட்பாங்க, மேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் என் ஹஸ்பண்டும் மேக்ஸிமம் அங்கே தான் போவோம். எப்போ வச்சு எப்போவில் போகிற ஹேபிட் இல்லை, எப்போ வச்சு நாங்கள் போகும்போது அங்கே போவோம். அது அட்மாஸ்ஃபியர் கூட நல்லாயிருக்கும், அந்த ஒரு உள்ள இல்லாமல் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, கிரில் லஞ்ச் இல்லை ரிலேஷன் சொல்லிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ். நமக்கு என்ட்ரன்ஸில் போகும்போதே நல்லாயிருக்கும், மைண்டு நல்லாயிருக்கும், உள்ளே போகாத மாதிரி ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வெளியில இருக்கிற மாதிரி. தருண் தீத்தா வந்து அவங்க மெனு பார்க்குறாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக இங்கே தான் வரோம். தருண் தீத்தாக்கு எப்போவுமே வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறோம்னா நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும்தான் வாங்கி கொடுப்போம், வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் வந்து ஆடட் வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, பொட்டோட்டோ ஜஸ்ட் ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கிறது தானே, அதனால வந்து அதை மட்டும்தான் எங்கே போனாலும் வாங்கி கொடுப்போம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஆசோஷியல் அதே மாதிரி, அது அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும், ரொம்ப பிடிக்கும், சுவாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால பயம் இல்லாமல் எங்கே போனாலும் அதுதான். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்க, செட்டிங்ஸ் எல்லாமே அவங்க வெளியில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, உள்ள இல்லாமல் வெளியில். அதுவே அது நல்லா நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், நமக்கு அது செடிகளெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணேன், நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன். அந்த நல்லா இருக்கிறது ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு அது மறந்துடுச்சு. ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா இது சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டோம், ஷேர் பண்ணி எனக்கு அது போதும். தருண் தீர்த்தாக்கு மட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி கொடுத்தேன், அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் சாப்பாடு விட்டுட்டு இருந்தேன், வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறது இல்லை. ஸோ நாங்கள் வந்து இது முடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன் வாங்கியிருந்தேன் நான், செம்ம உண்மையில எல்லாமே ஸ்பைஸியாக இருந்தது. சேர நாங்கள் முடிச்சுட்டு கடன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே வந்து டைம் வந்து ஒரு
9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போதே வந்து என்னுடைய மதர் இன்லாக்கு வந்து டிஃபன் நைட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வரமாட்டோம்ல. இன்னைக்கு வ்ளாக் வந்து இன்னைக்கு எங்களுக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பசங்க கூட எல்லாம் வெளியில் போய் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.